அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு டிசம்பர் மாத ராசி பலன்கள். இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது 2021 கடைசி மாதம். இந்த டிசம்பர் மாசத்தை பத்தி சொல்லணும்னா நிறைய பேசிட்டே போகலாம். முக்கியமான டிரான்சிட் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பெயர்ச்சி அடைந்திருக்கிறார். குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி அடைந்திருக்கிறார். இந்த பெயர்ச்சியால் உங்க ராசிக்கு எப்படி இருக்கும்? இனி அடுத்து வரக்க பிறக்க இருக்கின்ற எதிர்காலம் 2022 ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரலாம், நெக்ஸ்ட் இயர் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் 12 ராசிக்குமாக ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்மளுடைய பதிவுல போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் நம்மளுடைய ஹெட்லைன்ஸ் டிவியில் புத்தாண்டு ராசி பலன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த டிசம்பர் மாசத்தை பொறுத்தவரையில் முக்கியமான ஒரு கிரக பெயர்ச்சியாக குரு பகவான் பெயர்ச்சி அடைந்து கும்பராசியிலே அமர்ந்திருக்கிறார். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சினால பலவிதமான பலன்கள் ஏற்பட்ட போதிலும் குறிப்பா உங்களுடைய ராசிக்கு பல நன்மைகள் நடைபெற இருக்கின்றது. கிரக அமைப்புகளை நம்ம முதல்ல டிசம்பர் மாதம் எப்படி இருக்கு, பிளானட்டுடைய பொசிஷன் என்னன்றதை பார்த்துருவோம். டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலே சூரிய பகவான் விருச்சக ராசியில் இருக்கிறார். அந்த விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவானோடு செவ்வாயும் சேர்ந்திருக்கிறார். அந்த ராசிக்குரிய நாதனாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவானும் விருச்சகத்திலேயே இணைந்திருக்கிறார். அப்ப மீண்டும் செவ்வாய் சூரியனுடைய சேர்க்கை காலபுருஷனுக்கு 8வது இடமாக விளங்கக்கூடிய விருச்சகத்திலே நடைபெறுகிறது. அதோடு மட்டுமல்ல, சனி பகவான் மகரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோடு சுக்கிரன் இணைந்திருக்கிறார். அப்ப கால புருஷனுக்கு 10வது வீடாக விளங்கக்கூடிய தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் வீட்டிற்கு அங்கே சுக்கிரன் இணைந்திருக்கிறார். எப்பொழுதும் போல ராகுவும் கேதுவும் ரிஷபம் மற்றும் விருச்சகத்திலே இணைந்திருக்கிறார்கள். அப்போ இப்படி மேலிருந்து வரிசையா வருவோம் என்று சொன்னால், லைனா வருவோம் அப்படின்னு சொன்னாக்கா, ரிஷபத்திலே ராகு பகவான், அதுக்கு அடுத்தபடியாக விருச்சகத்தில் சூரியன், செவ்வாய், கேது, அதே போல தனுசிலே புதன், மகரத்திலே சுக்கிரன், சனி பகவான், மகர கும்பத்திலே குரு பகவான். அப்ப இங்க விருச்சகத்தில் வந்திருக்கக்கூடிய சனி, சூரியன், செவ்வாய், கேது மற்றும் கும்பத்தில் இருக்கக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த டிசம்பர் மாசத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும். அடுத்து நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது, நெக்ஸ்ட் நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த எதிர்காலம் கண்ணுக்கு தெரியும். அன்பு நேயர்களே, இன்னொரு வளர்ச்சி நமக்காக காத்திருக்கிறது. நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிசினஸ் அல்லது வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், உத்தியோகஸ்தர்களாக இருக்கலாம், நீங்க எதை செய்பவராக இருந்தாலும் அதை பொறுத்தவரையில் நிச்சயமா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. அடுத்து வர இருக்கின்ற காலங்கள் எல்லாம், வருங்காலங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல சிறந்த எதிர்காலமாக அமையப் போகிறது. அந்த நல்ல சிறந்த எதிர்காலத்திற்கான ஒரு கிராண்ட் ஓபனிங் தான் இந்த டிசம்பர் மாதம். பொதுவாக சனி பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்து மகர ராசியில் சனியுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கிறார்கள். சனியும் சுக்கிரனும் பகை கிரகங்கள். ஆனால் அந்த பகை கிரகங்கள் இணைந்திருந்தாலுமே கூட காலபுருஷனுக்கு 10வது வீட்டில் கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அப்ப விதிப்படி நடக்க வேண்டிய திருமண வைபவங்கள், கர்மா பிரகாரம் நடக்க வேண்டிய ஆண்களுக்கான திருமணங்கள் நிச்சயமா நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதே போல தலைப்பட்ட திருமணங்கள், தள்ளி போன திருமணங்கள், வயோதிக திருமணங்கள், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கு. அந்த செவ்வாய் சனி பகவானோடு சுக்கிரன் இணைகிறார். அதே போலதான் கும்பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், அந்த குரு பகவான் தனக்கு 5, 7, 9 பார்க்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் வலுப்பெறுகின்றன. இப்ப இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது பொதுவாக சொல்ல வேண்டும் என்று, ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷனா சொல்ல வேண்டும் என்று சொன்னால், டிசம்பர் மாசத்தை பொறுத்தவரையிலே உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாக அமைகிறது. அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, நான் பதிவு தொடக்கத்தை சொன்னது போலத்தான்,
இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவு ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். சுய ஆட்சி பலம் பெற்ற போதிலும் மேஷ ராசி என்பர்களை எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக செய்தொழில்களில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். புதிய முயற்சிகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா செவ்வாய் பகவான் கேதுவோடு இணைகிறார், ரெண்டாவது சூரியனோடு இணைகிறார், ஐந்தாம் அதிபதியோடு இணைந்து அல்ல அஞ்சாம் அதிபதி எட்டாவது வீட்டில் இருக்கிறார். அப்படி வச்சு போனாம அப்போ புதிய முயற்சிகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். அந்த செவ்வாய் பகவான் விருச்சிகத்தை விட்டு வெளியில வரணும் அல்லது கேதுவை விட்டு வெளியில வரணும். அந்த கேதுவை விட்டு உங்கள் ராசிநாதன் வெளியில் வரும் வரை நீங்கள் அவசியம் காத்திருக்கத்தான் செய்ய வேண்டும். அன்பு நேயர்களே, மேஷராசி அன்பர்களே, நிச்சயமா இதை தவிர்த்து பார்க்கின்ற பொழுது செய்தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் பிஸ்னஸ் ஆகட்டும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், பிஸ்னஸை பொறுத்தவரையில் நார்மல் பிஸ்னஸ் இருக்கும், ஒரு நல்ல ப்ராஃபிட் கண்டிப்பாக இருக்கும். அதே போல் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தலை தூக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொடுத்தவங்க கொஞ்சம் எச்சரிக்கிற மாதிரியோ அல்லது நச்சரிக்கிற மாதிரியோ உங்களை கொஞ்சம் கேள்வி கேட்குற மாதிரியோ நடந்து கொள்வார்கள். அதில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடியவங்க, அடிமை தொழில் செய்யக்கூடியவர்கள், வேலை செய்யக்கூடியவர்கள்லாம் கொஞ்சம் உங்களுடைய வேலையில் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். வேலையில் விட்டு கொடுத்து போகணும். மேல் அதிகாரிகள் சொல்வதை கேட்டு நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏழாம் பாவத்தினை நோக்கி வரக்கூடிய கேது பகவான் அப்போ குடும்ப உறவுகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். ஏழாம் பாவத்தை சனி சுக்கரன் சேர்க்கை சேர்க்குன்னு நான் சொன்னேன், அதனால் வந்து ஆண்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னேன். ஆனால் பெண்களுக்கு பார்க்கும்போது செவ்வாய் பகவான் கேதுவுடைய இப்படியில் இருக்கிறாரு, அப்போ பெண்கள் நிச்சயமாக பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அதே போல தாங்க இந்த ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் சனியுடைய இப்படியில் இருக்கின்ற காரணத்தினாலே குடும்பத்தில் கவனித்து செல்லுங்க. வீட்டுக்காரர் ஏதாவது திட்டினா அனுசரித்து போங்க. கணவன் மனைவியுடைய அதிக கவனம் தேவை. குடும்ப உறவுகளை கட்டி காப்பாற்ற வேண்டிய நல்ல உயர்ந்த பொறுப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மேஷராசி அன்பர்களே, அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களே, இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நான் பதிவின் தொடக்கத்தில் சொன்னதை போல இந்த சனி சுக்கரனுடைய சேர்க்கை இருக்கின்றது. உங்கள் ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். ஒன்பதாவது வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு தேவையான பாக்கியங்களை பெற்றுத்தருகிறார். அதுவும் பாக்கியாதிபதியோடு இணைந்து பெற்றுத்தருகிறார். இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கனாக்கா, சனியும் சுக்கரனும் பகை கிரகங்களாக மாறிவிடுகின்றன. அந்த பகை கிரகங்கள் ஒன்றிணையும் போது, அதுவும் பாக்கியஸ்தானமடைய நல்ல ஸ்தானங்களில் இணைகின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சுப பலன்களை தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசினியர்களே, நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் துறையை பொறுத்தவரையில் ஒரு கம்பெனியாக இருந்தாலும் ஒரு ஃபேக்டரியாக இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரிதான், பண வரவுகள் அதிகரிக்கும். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிநாதன் ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே, ராசிக்கு திரிகோண தொடர்பை ஏற்படுத்தி கொள்கின்ற காரணத்தினாலும், நாலாம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன், ஏழுக்குடைய செவ்வாய் ஏழாம் இடத்திலே வீற்றிருந்து நாளுக்குடைய சுகஸ்தான அதிபதி ஏழாம் அதிபதியோடு இணைகிறார். அப்ப இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சுகபோகங்கள் நல்ல மரியாதைகள் கிடைக்கும். அதே போல குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்பத்தில் ஒரு மங்களகரமான செய்திகள் உங்களுக்கே கூட, திருமண பொருத்தம் பார்க்கறதோ இல்லை திருமணமே நடைபெறுவதோ இல்லை மங்கள நிகழ்ச்சி நடக்கிறதோ, ஒரு காதுகுத்து பண்ணுறது, ஒரு சீமந்தம் பண்ணுறது, இல்லை பெற்றோர்களுக்கான விழாக்கள் செய்வது, அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் பண்ணுறது, அந்த போல் குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் நடைபெறும். அதே போல் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மேலோங்கும். ஏன்னா நாலாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுகஸ்தான அதிபதி ஏழாவது வீட்டுக்கு வந்திருந்து ஏழுக்குடையவனோடு இணைகின்ற காரணத்தினால அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் மனக்கசப்புகள் இவையெல்லாம் விலகி குடும்பத்தில் ஒரு நல்ல ஒற்றுமை மேலோங்கும். பிரிந்த உறவுகள் கணவன் மனைவி இவைகளெல்லாம் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசி நேயர்களே, அதே போல தாங்க வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் ரிஷபராசி நேயர்களே, இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது.
இப்போதைக்கு இடமாற்றங்களை பற்றி நீங்கள் எதுவும் சிந்திக்க வேண்டாம். நான் அதை இடம் மாற போறேன், கம்பெனி மாற போறேன், இல்லை வந்து வேலையை விட்டுற போறேன், நான் தொழில் தொடங்க போறேன், அந்த மாதிரிலாம் இப்போ எதுவும் நீங்கள் முடிவெடுக்க வேண்டாம். எதுவாக இருந்தாலும் ஆஃப்டர் மார்ச் தான் உங்களுக்கான நல்ல முடிவு எடுக்க வேண்டிய காலமாக அமைகிறது. அந்த மார்ச் மாதம் கூட ஒரு முறை நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து நான் இப்போ இந்த வேலையை விடலாமா, வேலையை விட்டால் எனக்கு நல்லபடியாக இருக்குமா, வேலை கிடைக்குமா அப்படிங்கிறலாம் ஆராய்ந்து அதன் பிறகு முடிவெடுப்பது அல்லது அதுக்கான பரிகாரங்கள் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து அட்வைஸ் கேட்டு நடந்து கொள்வதே சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களே, இப்போ நான் சொன்னதை போல ராசிக்கு எட்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் சுக்கர பகவான், எட்டாவது வீடு என்று சொல்லும் பொழுது அஷ்டமாதிபதி அல்லது அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள், இந்த சுக்கர பகவானை பொறுத்தவரையிலே 5-12 உரியவன் அந்த சுக்கரன். 5-12 சுக்கர பகவான் எட்டாவது வீட்டில் சென்று மறைகிறார். 12 எட்டில் மறைகிறார் என்று சொல்கின்ற பொழுது, எட்டுக்குடையவனோடு இணைகிறார் என்று சொல்கின்ற பொழுது, மிதுன ராசி அன்பர்களே, உங்களில் யாருக்கெல்லாம் ஜாதகம் பலமாக உள்ளதோ, யாருக்கெல்லாம் ஜாதகம் சிறப்பான முறையில் நல்ல தசாபுத்தி நடந்து, சுபர்களுடைய தசாபுத்திகள் நடந்து, கோச்சாரங்கள் சிறப்பாக இருக்குமே ஆனால், மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, மறைமுகமான வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல மறைமுகமான பிரச்சனை, மறைமுகமான தோஷங்கள், மறைமுகமான அந்த போட்டிகள் எதிரிகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாவற்றையுமே கூட வின் பண்றதுக்கு ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. காரணம் 8 ரெண்டாவது 12 எட்டுல. இப்போ 5 என்று சொல்லக்கூடிய சுக்கரன், அதே சுக்கரன் 8 வீட்டில் இருக்கார். அப்ப அதுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதியாக வரங்கக்கூடிய சுக்கர பகவான் 8 வீட்டில் மறைந்தாலும் 8 இணைகிறார். அந்த 8 சனி பகவான் உங்களுக்கு விதிப்படி கர்மகாரகனாக அமைகிறார். அப்ப விதிப்படி உங்களுக்கு என்னெல்லாம் நன்மைகள் நடக்க வேண்டியது இருக்கோ, ஆஸ் பர் அவர் பர்த் சார்ட் உங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்ன சொல்லுதோ, அதன் பிரகாரம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் என்னவோ அந்த நன்மைகளை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது மிதுன ராசி அன்பர்களே. சரி, இப்போ தொழில்துறை எப்படி சாமி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரையிலே உங்களுடைய 10 விளங்கக்கூடிய மீன ராசிக்கு, ராசிக்கு 12 வீட்டில் அப்படி இல்லைனாக்கா ராசிக்கு 9 வீட்டில் இருக்கக்கூடிய பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல முறையில் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். எப்பொழுதுமே குருக்கு 2 பார்வை உண்டு அப்படிங்கிற ஒரு பேச்சு உண்டு. அதன் பிரகாரம் பார்க்கும்போது தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் நெருங்கி இருக்கின்றார். அப்போ தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே. தொழிலில் ப்ராஃபிட் இருக்கும், உங்களுக்கு வந்து உங்கள் கம்பெனிக்கோ அல்லது உங்களுக்கோ கிடைக்க வேண்டிய வருமானங்கள், ஆர்டர்கள், அந்த ஒப்பந்தங்கள் இதெல்லாம் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் இவையெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த கடன் பிரச்சனைலாம் கொஞ்சம் குறையிறதுக்கான சான்சஸ் உண்டு. அந்த ப்ராஃபிட் அதிகரிக்கும் போது அந்த லாபத்தை கொண்டு நீங்கள் அந்த கடனை அடைக்கிறதுக்கு, பேங்க் லோனை கட்டுறதுக்கோ, இல்லை வாங்கின கடனை கொடுக்கறதுக்கோ, அல்லது இன்ட்ரெஸ்ட்டை வட்டி கொடுக்கறதுக்கோ கூட நீங்கள் முயல்வீர்கள். அதே போல் குடும்பம் சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைவி ஒற்றுமை, இதெல்லாம் கூட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கணவன் மனைவியிடையே இருந்து வரக்கூடிய சின்ன சின்ன மனக்கசப்புகள் அந்த பிரிவை ஏற்படுத்தி இருக்குமே ஆனால் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலதான் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இந்த இரண்டுமே இந்த மாதம் டிசம்பர் மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் மிதுன ராசி அன்பர்களே. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களே, இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய லாபஸ்தான அதிபதி, லாபத்தை வாரி வழங்கக்கூடிய அந்த சுக்கிரன்,
பொதுவா கடகராசிக்கு யார் லாபம் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கனாக்கா சுக்கர பகவான் தான் உங்களுக்கு லாபஸ்தான அதிபதியாக அமைந்து விடுகிறார். அதுவே நீங்க கடக லக்னமாக இருப்பீர்களே ஆனால் அவரே உங்களுக்கு பாதகாதிபதியாகவும் மாறிவிடுகிறார். சரி, இப்ப அந்த லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய 11வது வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் 7வது வீடாகிய உங்க ராசிக்கு மகரத்தில் இருந்து உங்க பாவத்தை உங்களுடைய ராசியை பார்க்கிறார். ஏற்கனவே சனி பகவான் கடக ராசியை பார்த்துட்டு இருக்கார். கூடுதலாக லாபஸ்தான அதிபதி சுகஸ்தான அதிபதி 4க்கும் 11க்கும் உரிய அந்த சுக்கிரன் உங்களுடைய பாவத்தை பார்க்கின்ற பொழுது கடக ராசி நேயர்களே உங்களுக்கான அந்த கூடுதல் சிறப்பாக அமைகிறது அல்லது கூடுதல் வருமானம் வருவதற்கோ இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மறைமுகமான வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்க ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, பிசினஸ் மூலமா ஒரு லாபம் கிடைக்கணும், ஒரு ப்ராஃபிட் கிடைக்கணும், அது கிடைக்கும். அது இல்லாம இன்னொரு வருமானம் வேறு வழியில இன்னொரு கூடுதல் வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பதைத்தான் இந்த டிசம்பர் மாதம் அந்த சனி சுக்கிரன் சேர்க்கை சுட்டி காட்டுகிறது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்புகள். வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கடகராசி அன்பர்களே வேலை செய்யும் இடத்தில் கவனமாக நடந்து கொள்வது சிறப்பு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 10வது இடம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 5வது வீட்டில் இணைந்திருக்கிறார். தன்னுடைய சொந்த வீட்டில் சுய ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆனாலுமே கூட அங்கு இருக்கக்கூடிய கேதுவோடு இணைந்திருக்கிறார். அப்ப 10ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் கேதுவோடு இணைந்திருக்கின்றார் என்று சொல்கின்ற பொழுது செய்கின்ற வேலையில் அது சுயதொழிலா இருந்தாலும் சரிதான் அல்லது ஜாபா இருந்தாலும் சரிதான் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். கடகராசி அன்பர்களே செய்யற வேலையை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம். உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது சிறப்பு. தேவையில்லாத இடமாற்றங்கள் எல்லாம் இப்ப வச்சுக்க கூடாது. வேலையை விட்டு ஜம்ப் பண்றதா இருந்தா இல்ல வேற வேலைக்கு போறதா இருந்தா கொஞ்சம் தள்ளி போடுவது சிறப்பு. ஒரு முறை அதெல்லாம் மாற்றிக்கு அப்புறம் செய்வது சிறப்பானதாக இருக்கும். அதையும் மீறி வேற வெளியே இல்லை புஷ் பண்ணி உங்களுக்கு கழுத்து பிடிச்சி வெளித்தள்ளுற ஒரு சூழ்நிலை இருக்குமே ஆனால் அதெல்லாம் அவங்களுடைய ஆஸ்பரி ஒரு பர்த் சார்ட்டை கொண்டு அதுக்கான உரிய பரிகாரங்கள் செய்து கொள்வீர்களே ஆனால் அந்த மாதிரியான கண்டங்களில் இருந்து உங்களால் தப்பிக்க முடியும். கடகராசி நேயர்களே அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களே இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் மிகுந்த ஒரு சந்தோஷமான மாதமாகவும் ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு மாதமாகவும் அமைகிறது. எந்த வகையில் எல்லாம் சிம்ம ராசிக்கு இந்த மாதம் வளர்ச்சியை கொடுக்கும் என்பதை பார்த்துடலாம். நான் சொன்ன ராசிக்கு 6வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 6க்குடையவன் 6இல் அமைந்து தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடிய அந்த சுக்கிரன் 10ஆம் வீட்டுக்கு உரிய சுக்கிரன் 6வது வீட்டில் போய் மறைஞ்சிக்கிட்டாரு. அப்ப தொழில் ஸ்தான அதிபதி 6ஆம் இடத்தில் 6க்குடையவனோடு இணைவது என்பது அவ்வளவு சிறப்பு கிடையாது சிம்மராசி நேயர்களே. அப்போ செய் தொழிலில் அதிக அக்கறை வேண்டும். ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்கள்ல தெரியாத விஷயங்கள்ல முன்பின் தெரியாத இடங்களில் காலம் நேரம் அறியாமல் களம் தெரியாமல் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் சிம்மராசி அன்பர்களே. குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் பெற்றோர்களால பிள்ளைகளால குடும்ப பிரச்சனைகள் ஒரு தலைகுனிவுகள் அந்த மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் உண்டு. குறிப்பாக பெண்களிடத்தில் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் கவனமாக நடந்தவர்கள். சனி சுக்கிரன் சேர்க்க 10ஆம் அதிபதி மட்டும் இல்லைங்க, அவர் 3ஆம் அதிபதியும் கூட. அப்போ பெண்கள் விஷயத்தில் சிம்ம ராசி அன்பர்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக மனைவியிடத்திலே சுக்கிரன் மனைவியிடத்திலே சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போல குடும்ப பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய கணவனிடத்துல பணிவிட செய்வதாகட்டும் கொஞ்சம் அரவணைச்சு போறது நல்லது. சப்போர்ட் பண்றது கொஞ்சம் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்காரர் இப்படிதான் கோவப்படுவார் ஏன்னா அவருக்கு இந்த மாசம் அந்த மாதிரி இருக்கு, அந்த கிரக அமைப்புகள் அப்படி இருக்கு.
அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய கணவருக்கு கொஞ்சம் சப்போர்ட், உங்க வீட்டுக்கார் சிம்ம ராசியா, அப்ப நீங்க அவரை கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டியது உங்களுடைய கடமை. அப்போ தேவையில்லாத குடும்பத்தில் வர இருக்கின்ற பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அன்பு நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா தொழில்துறை. நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில மிதமானதாக இருக்கும், கடன் சுமைகள் அதிகரிக்கும், கடன் பிரச்சனைகள் கூட அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசினியர்களே. அப்படி கடன் சுமைகள் அதிகரிக்குமே ஆனால் அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க. ஹெல்த் வைஸ் கொஞ்சம் நீங்க பாத்துக்கிறது நல்லது, கோபப்படாம இருக்கிறது நல்லது. அதே போல கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளை பேச்சுவார்த்தைகள் மூலமாக தீர்ப்பது நல்ல தீர்வாக அமையும். அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள், அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். தேவையில்லாத வீண் விரயங்களை அவாய்ட் பண்ண வேண்டும் சிம்ம ராசி நேயர்களே. அதே போல சிறுதூர பயணங்கள் இவையெல்லாம் கூட அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பா வீண் செலவுகளை தவிர்ப்பீர்களே ஆனால் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு லாபகரமான மாதமாக அமையும். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களே, இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் ஒரு நல்ல மாதமாக, நன்மை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. அதே போல குறிப்பா கன்னிராசி அன்பர்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வகையிலும் ஒரு தைரியம் தரக்கூடிய வகையிலும் இந்த டிசம்பர் மாதம் அமைகிறது. பொதுவாக ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கன்னிராசியை பொறுத்தவரையில் ராசிக்கு பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான் கேந்திரஸ்தானத்திலே உங்க ராசிக்கு நாலாவது வீட்டில் குருவுடைய வீட்டில் தனுசில் அமைந்திருக்கிறார். தொழில்ஸ்தான அதிபதி கேந்திரம் ஏறி இருப்பது ஒரு நன்மை, அதுவும் குருவுடைய வீட்டில் இருப்பது கூடுதல் நன்மை. அந்த தனுசு ராசிக்கு எந்தவித அசுபருடைய தொடர்பும் இல்லாத காரணத்தினாலே தொழில் சிறப்பான முறையில் இருக்கும் கன்னிராசி அன்பர்களே. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில் பிசினஸை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமையும். பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும், பிசினஸ் நல்ல முறையில் இன்க்ரீஸ் ஆகும், பிசினஸில் நல்ல ப்ராஃபிட் இருக்கும், உங்களுடைய ரொட்டேஷன்ஸ் அதிகரிக்கும், உங்களுடைய டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும். பேங்க் லோன் சம்பந்தப்பட்டது, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல கன்னிராசினியர்களே, பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய கன்னிராசிக்கு 2-9 உடைய சுக்கர பகவான் கன்னிராசிக்கு 5 வீடாக விளங்கக்கூடிய மகரத்திலே அந்த 5 சனி பகவானோடு இணைகிறார். கன்னிராசி அன்பர்களே, இது ஒரு அதிர்ஷ்டமான மாதம் என்று தான் சொல்ல வேண்டும். 2 9 5 அதிபதி இந்த 3 சுப ஆதிபத்தியம் பெற்றவர்கள் ஒன்றாக இணைந்து சேர்க்கை ஏற்படுகின்றது. இந்த கிரகத்தின் கூட்டு சேர்க்கை கன்னிராசிக்கு ஒரு வலுவை, ஒரு பலத்தை, ஒரு மகிழ்ச்சியை, ஒரு நிம்மதியை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு தைரியத்தை, ஒரு தன்னம்பிக்கையை தருகிறது. அப்ப 2 9 ஒருவராகி அவர் பஞ்சமஸ்தானத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பொறுப்பேற்று அமர்ந்து அந்த பஞ்சமாதிபதியோடு இணைகின்ற பொழுது திடீர் பணவரவுகள் இருக்கும். முக்கியமான செலவுகள் எல்லாம், சுப செலவுகள்லாம் செய்ய வேண்டியது இருக்கும். ஒரு வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, அது பேங்க் லோன் எடுக்கிறது, இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி சுப செலவுகள், சுப விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டியது இருக்கும். அதே போலதாங்க வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களே, இந்த மாதம் டிசம்பர் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. வேலை வாய்ப்புகள், புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல வெளிநாடு செல்ல வேண்டிய வாய்ப்புகள் கூட ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கு. வெளிநாடு போனோம், ஜாபுக்காக வந்துட்டேன், நான் திரும்பி போய் ரீஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மீண்டும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல கல்வி, மாணவர் கல்வியில் மாணவர்கள் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல குடும்பம்,
கணவன் மனைவி ஒற்றுமை இவையெல்லாம் கூட கன்னி ராசிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவதாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, உங்களை பொறுத்தவரையில் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நன்மை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. எதனால துலாம் ராசிக்கு டிசம்பர் மாதம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நான் தொடக்கத்தில் சொன்னதை போல உங்களுடைய ராசிநாதனாக வரக்கூடிய சுக்கிர பகவான் கேந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய துலாத்திற்கு நாலாவது வீடாக விளங்கக்கூடிய மகரத்தில் நாளுக்குடைய சனி பகவானோடு இணைகிறார். அந்த சனி பகவானுடைய வீடே இன்னொரு வீடு உங்களுக்கு பஞ்சமஸ்தானமாக அமைந்து விடுகிறது. அந்த பஞ்சமஸ்தானத்தில் உங்க ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் குரு பகவான் இருக்கின்றார். அப்போ உங்க ராசிநாதன் கேந்திரஸ்தானம் ஏறி வளம் பெறுவது ஒரு நல்ல விஷயம். அதிலும் நாலாம் அதிபதியோடு நாலாம் வீட்டிலே இணைவது இன்னொரு கூடுதல் சிறப்பு. அப்ப இதனால என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் இருக்கும்? இரண்டாவது இரண்டு கூடையவன் இரண்டிலே இருக்கிறார், லாபஸ்தானாதிபதி இரண்டில் இருக்கிறார். அப்ப பாருங்க, இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்னுக்கும் ஏழு ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய அந்த செவ்வாய் பகவான் இரண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய சூரியன் அவரும் தனம் என்று சொல்லக்கூடிய குடும்பம் வாக்கு என்று சொல்லக்கூடிய இரண்டாவது வீட்டிலே குடியேறி இருக்கின்றார். அப்ப இதனால என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும்? பணவரவுகள் இருக்கும், செய் தொழிலில் நல்ல லாபம் பெருகும், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் உங்க கம்பெனிக்கு அல்லது உங்க தொழிலுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், அதே போல குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும், தாயாரிடத்தில் உங்களுடைய அன்பு அதிகரிக்கும், தாயாருக்கும் உங்களுக்குமான உறவு முறைகளில் ஏதேனும் அம்மாவோட சண்டை போட்டிருக்கீங்க, அந்த மாதிரி குடும்பத்தில் பெரியவங்களோட ஏதாவது சண்டை போட்டிருக்கீங்க, பிரிந்திருக்கிறீர்கள் அப்படின்லாம் சொன்னாக்கா அதில் சமாதானம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு, உங்களுடைய ஒற்றுமை மேலோங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல புதிய வீடு வாங்குறது அல்லது புதிய வீட்டுக்கு அட்வான்ஸ் கட்டுறது, மணி வாங்குவது அல்லது தடைப்பட்ட விஷயங்கள் ஏற்கனவே ஒரு அட்வான்ஸ் கொடுத்து அதை ரிஜிஸ்டர் பண்ண முடியாமல் போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள் தடைப்பட்ட விஷயங்கள், வீடு பாதியிலே கட்டி தடைப்பட்டிருக்கிறது, இந்த மாதிரி தடைப்பட்ட விஷயங்களை கூட மீண்டும் உருவாக்குவதற்கு மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்புகளை இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு பெற்றுத்தருகிறது. வண்டி வாகன யோகங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. துலாம் ராசி நேயர்களே, ஒரு பக்கம் பணவரவு லாபஸ்தான அதிபதி நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, நாளுக்குடையவனோடு இணைந்திருக்கிறார், பஞ்சமஸ்தானத்தில் குரு இருக்கிறார். அப்போ கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான தொந்தரவுகள், அக்கம்பகலுடைய விரட்டுறது, அதிகாரம் செய்வது, அரசு அதிகாரிகளால் தொந்தரவு இருக்குமே, ஆனால் இவையெல்லாம் கூட சரியாகும் துலாம் ராசி நேயர்களே. அதே போல வேலை வாய்ப்பு, அது அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான், உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை எதுவாக இருந்தாலும் வேலையில நல்ல உயர்வு இருக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த பிரச்சனைகள் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லை, எனக்கு இப்போதான் சாமி ரீசெண்டாக எனக்கு வேலை போச்சு, எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கெல்லாம் நிச்சயமாக புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், துலாம் ராசி அன்பர்களே, இந்த டிசம்பர் மாதம் அடுத்த வர இருக்கின்ற நல்ல எதிர்காலத்திற்கான புத்தாண்டுக்கான ஒரு நல்ல துவக்கமாக இந்த மாதம் அமைகிறது. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, இந்த டிசம்பர் மாதம் ஒரு நன்மை தரக்கூடிய மாதம். என்னெல்லாம் விருச்சிக ராசிக்கு இந்த மாசத்துல நன்மை நடக்க போகுது? ஒரே ஒரு விஷயம்தான் அன்பு நேயர்களே, விருச்சிக ராசியை பொறுத்தவரையில உங்களுக்கு தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடியவர் சூரியன். தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடிய அந்த சூரியன் உங்களுடைய ராசியில விருச்சிகத்தில் அமர்ந்திருக்கிறார். இது ஒரு சிறப்பு. இரண்டாவது, உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார். இது இரண்டாவது சிறப்பு.
மூன்றாவது உங்க தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். இது மூன்றாவது சிறப்பு. அப்போ விருச்சக ராசியை பொறுத்தவரையிலே ராசிநாதன் ராசியில் இருந்து தொழில் ஸ்தான அதிபதியோடு இணைந்து, அதோடு மட்டும் இல்லைங்க, அங்க இருந்து செவ்வாய் சனி பகவான் உங்க ராசிக்கு மூணாவது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான், அதோடு மட்டும் இல்லைங்க ராசிக்கு ஏழு கூடிய சுக்கிரன் அவரும் மூன்றாவது வீட்டிலே அமர்ந்து உங்கள் ராசிக்கு எட்டாவது வீட்டை பார்க்கிறார்கள். மூணுக்கும் பன்னெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய கிரகங்கள் ஒன்றிணைந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டை பார்க்கிறார்கள், பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார்கள். அப்ப சுக்கிரன் பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார், ஏழாம் அதிபதி ஒன்பதாவது வீட்டை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லும் போது குடும்பத்துல மகிழ்ச்சியான செய்திகள் உங்களை வந்து சேரும். விருச்சக ராசி நேர்களே, செய்தொழிலை பொறுத்தவர்களே, வேலை வாய்ப்புகளாகட்டும் அல்லது தொழிலாகட்டும் தொழில நல்ல சிறப்பானதாக இருக்கும், பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும், ஷேர் மார்க்கெட்டு, கோல்டு பிஸ்னஸ், டெக்ஸ்டைல்ஸ் போன்ற விஷயங்கள் எல்லாம் நல்லா முன்னேற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. செய்தொழில நல்ல லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பிஸ்னஸ் நல்ல முறையில் நடக்கும். விருச்சக ராசி நேயர்களே, உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கஷ்டங்கள், மன கஷ்டமாக இருக்கட்டும், பண கஷ்டமாக இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், உறவு முறைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இன்னும் கூட வெளியில சொல்ல முடியாம இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த ஒரு சில பிரச்சனைகளை யார்கிட்ட போய் சாமி நான் சொல்றது, வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இவையெல்லாம் கூட இந்த மாதம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலதான் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது, இவையெல்லாம் கூட உங்களுக்கு ஃபேவரபிளா மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இல்ல சாமி, என்ன பணம் கொடுத்தவங்க வந்து மிரட்டுறாங்க, அதிகாரம் செய்கிறார்கள், அரசு அதிகாரிகளை மேல வீண் பழி சுமத்துறாங்க, எவ்வளவு போலியா ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, வம்பு வழக்குகள் இருக்கு. ஏன்னா விருச்சிக ராசிக்கு வம்பு வழக்குகள் இருப்பது நிச்சயமா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்குது. அப்ப இதையெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும், அந்த வம்பு வழக்குகளை தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட உங்களுக்கு துல்லியமான பரிகாரங்களோடு சேர்ந்து செய்யும் பொழுது இன்னும் கூட நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். விருச்சிக ராசி நேயர்களே என்பதை சொல்லிக்கொண்டு அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் பதிவின் தொடக்கத்தில் சொன்னதை போல உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு மூன்றாவது வீட்டில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு ஏழையும் உங்கள் ராசிக்கு ஒன்பதையும் உங்கள் ராசிக்கு பதினோராவது வீடாக விளங்கக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப இதுல ஒரு சந்தோஷமான விஷயம் என்னவென்று கேட்டால், தனுசு ராசி நேயர்களே ஏழாவது வீட்டை பார்க்கின்ற போது கூட்டு தொழிலாகட்டும் ஏழாம் பாவம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும், அது பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், திருமண யோகங்களாக, அதுல கூட்டு தொழில் செய்யக்கூடிய விஷயங்கள், அதுல பயணங்கள், பிரயாணங்கள், வெளிநாட்டு வேலைகள், அதே போல கல்வியில உயர்கல்வி, இந்த விஷயங்கள் எல்லாம் தனுசு ராசிக்கு கை கொடுக்கக்கூடியதாக அமையும். கல்வியில் மாணவர்கள் சிறந்து விளங்குவார்கள். அதே போல ஒரு முக்கியமான எக்ஸாம் எழுதுறோம், அதில் பாஸ் பண்ண வேண்டியது இருக்கு. நவம்பர் மாதம் நடக்க வேண்டிய ஆடிட்டிங் அந்த சிஏ எக்ஸாம் டிசம்பர் மாதம் நடக்குது. நான் எழுதுனா பாஸ் பண்ணுவனா? நிச்சயமாக பாஸ் பண்ணலாம். அப்போ அது போல ஒரு உயர் கல்வி, உயர்ந்த எக்ஸாம் இருக்கு அப்படின்னாக்கா அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபிளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில தனுசு ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு யோகம் உண்டு. வெளிநாடு அதாவது கல்விக்காகவோ வேலை வாய்ப்புகளுக்காகவோ தொழில் ரீதியாகவோ வெளிநாடு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும். நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள், எனக்கு இப்பதான் சாமி வேலை போச்சு, எனக்கு இந்த மாதம் வேலை கிடைக்குமா,
அப்படின்னு கேட்டாக்க தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதம் நிச்சயமா உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே போல அரசாங்க வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் அல்ல அதுக்காக பணம் கட்டியிருக்கக்கூடியவங்க உடனடியாக நீங்கள் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வது சிறப்பு. அதே போல செய்தொழில், நீங்கள் எந்த வியாபாரம் அல்லது என்ன ஒரு கடை வச்சிருந்தாலும் சரிதான், ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரிதான், விவசாயமாக இருந்தாலும் சரிதான், பெரிய ஃபேக்டரியாக இருந்தால், ஒரு இண்டிவிஜுவல் பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், பில்டிங், ஹார்ட்வேர்ஸு, கோல்டு, டெக்ஸ்டைல்ஸு, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில் உங்களுடைய பிஸ்னஸ் நல்ல முறையில் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், தொழில் சம்பந்தமான பணம் காசு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள், பேங்க் லோன் சம்பந்தப்பட்டது, ஜாப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய துறை ரீதியான என்கொயரி, இப்படி ஒரு பஞ்சாயத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் சரியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த பொருள் எனக்கு கிடைக்குமா சாமி, இந்த கேஸில் நான் வின் பண்ணுவேனா, இந்த இடம் எனக்கு கிடைக்குமா அப்படின்ற அந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அதோடு மட்டுமில்லை, இன்னைக்கு கடன் சுமை கடன் பிரச்சனை தான், என்னால் இந்த கடனை அடைக்க முடியுமா, இவ்வளோ கடன் இருக்கு, 200 கோடி, 300 கோடி, 30 கோடி, எந்த கடனை என்னால் அடைக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதிகம் உண்டு. அதற்கான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் எல்லாம் நம்மிடம் உண்டு என்பதை தெரிவித்துக் கொண்டு, அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, இந்த டிசம்பர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, 5ஆம் அதிபதியாகவும் அதே சமயத்தில் 10ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர். மகரத்துக்கு 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தான அதிபதி யாரு, சுக்கிரன். 5க்கும் 10க்கும் உடைய சுக்கிர பகவான் மகர ராசியில் பிரவேசிக்கின்றார். இது ஒரு கூடுதல் சிறப்பு. மகர ராசியை பொறுத்தவரையில் நான் பதிவின் தொடக்கத்தில் சொல்லியிருந்த மகரத்தில் சுக்கிரன் இணைந்திருக்கிறார், சனியோடு இணைந்திருக்கிறார் என்று. அதே போல விருச்சகத்தில் செவ்வாய் பகவான் உங்கள் லாப ஸ்தான அதிபதி. 4க்கும் 11க்கும் உடைய அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதியோடு இணைந்து விட்டார். அங்கு செவ்வாய் மட்டும் இருந்தார், தனித்திருந்தார் என்று சொன்னால் நிச்சயமாக அது மகர ராசிக்கு ஒரு ஃபேவரபிளாக இருந்திருக்கும். ஆனால் அங்கே 8ஆம் அதிபதி சூரியன் கூட இணைந்து, அந்த 8க்குடையவனோடு கேதுவும் இணைகின்ற பொழுது, மகர ராசி அன்பர்களே, மறைமுகமான தொந்தரவுகள் இருக்கும். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போவீங்க, என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இங்கே தொட்டா வலிக்கும், அங்கே தொட்டா வலிக்கும், ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா எதுவுமே இருக்காது, எல்லாம் நார்மல் நார்மல்னு வரும். ஆனாலும் வீட்டுக்கு வந்தால் வலிக்கும். இதுக்கு என்ன காரணம், நமக்கு யாராவது எதாவது செய்துட்டாங்களா, வைப்பு தோஷங்களாக இருக்குமா, நம்மளை யாராவது திட்டுறாங்களா, சபிக்கிறாங்களா, எதனால் இந்த மாதிரி நமக்கு அமைச்சு, அப்போ ஏதோ ஒரு வினை தொடர்பு உங்கள் மேலே உட்காந்துருக்குன்னு அர்த்தம். யாருடைய சாபமோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இது வந்து சாப விமோச்சனம் பெற வேண்டும். அப்போ அதுக்கு என்ன சாமி பண்ணணும், அதுக்கு எந்த கோவிலுக்கு போகணும், அல்ல அது என்ன பிராயச்சித்தம், அது என்ன தீபம் போடணும், அதுக்கு என்ன மாதிரியான ஹோமங்கள் செய்யணும், இதையெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுடைய பர்த் சார்ட்டுத்தான் பேசும். அதை கொண்டு தான் பதில் சொல்ல முடியும். அதோடு மட்டுமல்ல, மகர ராசி என்பர்களே, லாபஸ்தான அதிபதி எனதான் அவர் கெட்டு போயிருந்தாலுமே கூட, நிச்சயமாக 15 நாட்கள் தான் 8ஆம் அதிபதி அங்கு அமர்ந்திருக்கிறார், லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. மீதின 15 நாட்கள் நிச்சயமாக அந்த சூரியன் எங்கே வந்துடுறாருங்க, 12வது வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ 8ஆம் அதிபதி 12க்கு வந்து மறையும் பொழுது மறைமுகமான வருமானம் இருக்கும். மறைமுகமான வருமானம் இருக்கும், மறைமுக பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குமேயானால் அந்த மறைமுக பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகும். வீண்பிடி அவமானங்களாக இருக்கலாம், பெண்களால் தொந்தரவுகளாக இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், கணவன் மனைவி இடையே வரக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக இருக்கலாம்,
இப்படி மறை வெளியில சொல்ல முடியாத பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல ஒரு பெண்கள் இடத்துல ஒரு தொந்தரவு, வெளியில பழகக்கூடிய இடத்துல. அப்போ வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் உண்டு. அப்போ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். அதுக்குதான் உங்க பிறப்பு ஜாதகத்தை, இப்போ அவங்க வேலை வாய்ப்பாகட்டும், தொழிலாகட்டும், தொழில் கஷ்டமாகட்டும், பண கஷ்டமாகட்டும், கடன் பிரச்சனையாகட்டும், கணவன் மனைவி பிரச்சனையாகட்டும், எதற்குமே உங்க ஜாதகம் ஒரு தீர்வாக அமையும் என்பதை சொல்லிக்கொண்டு அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல ஒரு நல்ல மாதமாக, சந்தோஷமான மாதமாக உங்களுக்கு அமையும். கும்பராசியை பொறுத்தவரையில் பத்துக்குடைய செவ்வாய் பகவான், 3-க்கும் 10-க்கும் உடைய செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டிலே சுய ஆட்சி பெற்று பலமாக விளங்குகிறார். அங்கு என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, 10ஆம் அதிபதி 10வது வீட்டில் இருந்தாலும் கும்பத்துக்கு 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் கூடே இணைகிறார். அப்போ 7ஆம் பாவம், 3ஆம் பாவம், 10ஆம் பாவம் இந்த 3 அதிபதிகள் சேர்க்கை ஏற்படுகிறது. அதோடு மட்டுமல்ல, கும்பராசிக்கு கேந்திரஸ்தான அதிபதியாகவும் அதே சமயத்தில் பாக்யாதிபதியாகவும் 3-க்கும் 9-க்கும் உடைய அந்த சுக்கிரன் 12வது வீட்டில் 12ஆம் அதிபதியோடு இணைகிறார். அப்போ கும்பராசி அன்பர்களே, வீண் செலவுகள், வீண் விரயங்கள் ஏற்படும், பணங்காசு அதிகமாக செலவாகும் என்று சொல்வதை விட சுப விரயங்கள் அதிகரிக்கும் என்று மாறுபட்டு சொல்லலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், மங்கள செலவுகள் அதிகரிக்கும். ஒரு கோவிலுக்கு போகிறது, அல்லது ஒரு பெண் பார்க்கறது, ஒரு மாப்பிள்ளை பார்க்கறது, ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணுறது, ஒரு குலதெய்வம் பூஜை பண்ணுறது, ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கிறது, ஒரு வீடு புக் பண்ணுறது, வீடு கட்டுறது, அதுக்கான லோன் அப்ளை பண்ணுறது, அல்லது மங்கள விசேஷங்களுக்கு நீங்கள் ஒரு உதவி பண்ணுறது, ஒரு கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த கல்விக்காக ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரியான விரயங்கள், சுப விரயங்கள், தர்ம விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமையும். சரி, வருமானம் இருக்குமா? தொழில்துறை எப்படி சாமி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் கும்பராசி அன்பர்களே, 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் சுயாட்சி பெற்றாலும் கேதுவோடு இணைந்திருக்கிறார். அப்போ செய்தொழிலில் ரொம்ப 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 எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் கும்பராசி அன்பர்களே. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது, அல்லது புதிய முயற்சிகள் எடுப்பது, அல்லது புதிய ஆர்டர் எடுப்பது, புதுசாக ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறது, அந்த கம்பெனிலேருந்து ஆர்டர் எடுக்கும்போது அதெல்லாம் புதிய மனிதர்களோடு பழகுவது, இதெல்லாம் 1 முறைக்கு 4 முறை ஆராய்ந்து செயல்பட வேண்டும். அந்த ராசிக்காரங்களுக்கும் நமக்கும் ஒத்து வருமா? அந்த ராசிக்கு அந்த கம்பெனியுடைய ராசிக்கும் நம்மளுடைய கம்பெனி ராசிக்கும் மேட்ச் ஆகுமா? இதெல்லாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இடதோஷங்கள் சம்பந்தப்பட்டது, மறைமுக தோஷங்கள் சம்பந்தப்பட்டது, வைப்பு தோஷங்கள் சம்பந்தப்பட்டது, சாபங்கள் சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது கும்பராசனையர்களே. அப்போ தொழில்துறையை பொறுத்தவரையில் சூக்ஷமமான தோஷங்கள், மறைமுகமான பிரச்சனைகள் இருக்கும். இவெல்லாம் சற்று ஆராய்ந்து சிந்தித்து செயல்பட வேண்டிய மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைகிறது. அதே போல தான் வருமானம், வேலை வாய்ப்புகள். வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கும்பராசி அன்பர்களே, சற்று காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. 10ஆம் அதிபதி கேதுவுடைய பிடியில் மாற்றியிருக்கிறார். அப்போ செவ்வாய் வந்து நகர்ந்து எப்போ தனுசுக்கு வராரோ அதுவரையிலும் இந்த கும்பராசி அன்பர்கள் காத்திருக்க வேண்டும். அதே போலதான் வேலை வாய்ப்பில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், செய்கிற வேலை எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது.
மீன ராசியை பொறுத்த வரையில் ஒரு அற்புதமான மாதமாக ஒரு சந்தோஷத்தை அல்லது மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். ஒருவருக்கு தைரியம் எங்க இருக்கும்? மூணாம் பாவத்தை நாம பார்க்கணும். அப்ப மீனத்திற்கு மூணாவது பாவம் ரிஷபம். ஏற்கனவே மீனராசியானவர்கள் தைரியமா தான் இருக்காங்க. ஏன்னா அந்த மூணாம் பாவத்துல யார் இருக்கா? ராகு இருக்காரு. வெளியில நல்லா ஆய் ஓயின்னு பேசுவாங்க, சத்தமா பேசுவாங்க, ஆனா மனசுக்குள்ள பயம் இருக்கும். அந்த மூணாம் அதிபதி சுக்கிரன் மீனராசிக்கு 11வது வீடு என்று சொல்லக்கூடிய, லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மகரத்தில் இருக்கிறார். அந்த சுக்கிரன் மூணாம் வீட்டுக்கு மட்டும் அதிபதி கிடையாது, மீனத்திற்கு 3-8 உடையவன். 3-8 இரண்டுமே அசுபஸ்தானமாக அமைந்து விடுகிறது. இந்த இரண்டு ஆதிபத்தியம் பெற்ற 3-8 அசுபஸ்தான அதிபதியாக உடைய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் உடைய சனி பகவானோடு இணைகிறார். அந்த சனி பகவான் உங்களுக்கு அரை சுபராக மாறிவிடுகிறார். அப்ப சனி பகவானோடு இணைகின்ற அந்த 8 அதிபதி மறைமுகமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். நேரடியா பணம் காசு வராது, மறைமுகமா ஒரு டேபிள் கீழே வரும். அப்படி வச்சுக்கலாம். நீங்க செய்ய தொழில், எந்த செய்ய தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், உங்க தொழில் மூலியமா வரவேண்டிய பைசாவை விட வேறு விதமாக பணம் காசு உங்களுக்கு வரும். கமிஷன் பிசினஸ் பண்றது, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், பொதுவா கமிஷன் பிசினஸ் பண்றது, ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்டது, ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்டது, ஃபண்டு பண்றது, அந்த கமிஷன் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, மார்க்கெட்டிங் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு கை கொடுக்கக்கூடிய மாதமாக, அதே போல தொழில், வியாபாரம், வேலை வாய்ப்பு இவற்றுக்கெல்லாம் கூட ஒரு கை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, மீன ராசியை பொறுத்தவரையிலே ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும், ஆரோக்கியத்துல அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா மீனராசி அன்பர்களே, சனி ராகு தொடர்பு உங்களுக்கு நேரடியா கிடைக்குது, கேதுவுடைய தொடர்பு கிடைக்குது, இதெல்லாம் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து விடும். அப்போ உடல் ஆரோக்கியத்துல எச்சரிக்கை தேவை. எதையுமே ட்ரீட்மெண்ட்டை தள்ளி போடக்கூடாது, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அந்த வேலையே வச்சுக்கூடாது. நேரடியாக களத்தில் இறங்கிவிட வேண்டும், உடனடியாக செயல்பட வேண்டும். அப்படி உடனடியாக செயல்பட்டாதான் நிச்சயமாக மீனராசி அன்பர்களே இந்த பிரச்சனையிலிருந்து, உடல் ஆரோக்கியத்துல இருந்து உங்களால் காப்பாற்றிக்க முடியும். நல்ல மருத்துவம், நல்ல மருந்து அப்பதான் கிடைக்கும். அப்படி ஏதேனும் ஒரு ஆயுள் சம்பந்தப்பட்ட மன பயம் இருக்குமேயானால், நமக்கு ஒரு இப்படி ஆயிடுமோ, இப்படி நடந்துருமோ, அப்படி ஒரு மனக்குழப்பம், மனசுல ஒரு சந்தேகம், அல்லது இது ஒரு காரணமா இருக்கணுமா, நமக்கு ஏதாவது வைப்பு தோஷங்கள் சம்பந்தப்பட்டது, மருந்து மாந்திரியங்கள் சம்பந்தப்பட்ட, மந்திரங்கள் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் உங்க ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போதுதான் இன்னும் கூட அதுக்கான தெளிவான பதில்கள் மற்றும் அதுக்கான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் துல்லியமாக சொல்ல முடியும். அப்ப அதையெல்லாம் செய்யும் பொழுது இன்னும் கூட உங்களால வெற்றி பெற முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, உலகெங்கும் வாழக்கூடிய நமது ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, எல்லாம் வல்ல நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ வாராகி ஆலயம் கட்டுவதற்காக ரொம்ப முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாராகி ஃபவுண்டேஷன் சார்பாக. உண்மையிலேயே அம்பாளுடைய உத்தரவு உங்க மனசுக்கு தோணி உங்களால் அந்த கோவில் கட்டி கொடுக்க முடியும் அப்படின்ற சிந்தனை உங்களுக்கு வறுமையானால் நிச்சயமாக கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சமயம் கோவிலே நான் கட்டி கொடுத்துறேன், கவலைப்படாதீங்க, எங்க வேணும், உங்களுக்கு இடம் வேணுமா, இங்க வச்சுக்கோங்க, அந்த மாதிரியான சிந்தனை. அம்பாளுடைய உத்தரவு உங்க மனசுக்கு தோன்றுமையானால் அம்பாளுடைய ஆசிரமம் சீக்கிரம் அமைய வேண்டும், எழுந்தருள வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். அதே போல அன்பு நேர்களே, நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்படுது ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக உங்க ராசிக்கான, உங்க ஜாதகத்துக்கான, உங்களுக்கான பலன்கள் இது எப்போ நடக்கும், நடக்குமா நடக்காதா, வெற்றி பெறுவனா, இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வருவனா அப்படின்னு நீங்க உங்களுக்கான முடிவுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட்டை கொடுத்து அதுக்கான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் என்ன என்பது தெரிந்து செய்வீர்களே ஆனால் உங்களால் வெற்றி பெற முடியும்.
அதே போல உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள், சுவாமி திருக்கல்யாணங்கள், ஆலய பரிகாரங்கள், சண்டி ஹோமத்திலிருந்து அதிருத்திரத்திலிருந்து ருத்ர ஹோமங்கள்ல இருந்து எல்லா விதமான ஹோமங்கள், பரிகார ஹோமங்கள், சுதர்சன ஹோமம் ஆகட்டும் அல்லது ஆயுஷ் ஹோமங்கள் ஆகட்டும், கிரகப்பிரவேசங்கள், திருமண வைபவங்கள், இவை அனைத்துமே மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும். ஆலய கும்பாபிஷேகங்களாக ரொம்ப சீரும் சிறப்புமாக செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, தேவையினால் கீழே உள்ள நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.